அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை தீபாவளி போன்று மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மேலும் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் ராமர் கோவில் மட்டுமின்றி அயோத்தி நகரமே அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டது. ராமர் சிலையின் கண்களில் கட்டப்பட்டுள்ள துணியை அகற்றும் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பாலராமருக்கு பிரதமர் மோடி விசேஷ பூஜைகளை செய்தார். பின்னர் பாதங்களில் தாமரை மலர்களை தூவியும் தீபார்த்தனை காண்பித்து வழிபாடு செய்தார். இதையடுத்து அயோத்தி கோவிலில் குழந்தை ராமர் எழுந்தருளினார். பின்னர் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து ராமரை வழிபட்டார். பின்னர் கோவிலில் இருந்த ஆன்மீகவாதிகளுக்கு பரிசுகளை வழங்கியதுடன் அவர்களிடமும் ஆசையும் பெற்றார். ராமருக்கு செய்யப்பட்ட பிராண பிரதிஷ்டை நிகழ்வை கோவிலின் வெளிப்புறங்களில் இருப்பவர்களும் காணும் வகையில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி நகை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பாலராமருக்கு விசேஷ பூஜைகளை செய்தார். பின்னர் பாதங்களில் தாமரை மலர்களை தூவியும் தீபார்த்தனை காண்பித்து வழிபாடு செய்தார். இதையடுத்து அயோத்தி கோவிலில் குழந்தை ராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பிரதமர் மோடி பேசினார். நாட்டின் மூளை முடுக்கில் இருந்து வந்துள்ள பக்தர்கள் மற்றும் சாதுக்களை வரவேற்கிறேன். ராமர் கோவிலுக்கான நூற்றாண்டு கால போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. ராமர் இனி கூடாரத்தில் வசிக்க வேண்டிய நிலை இருக்காது. நூற்றாண்டு கால தியாகங்கள் மற்றும் காத்திருப்புக்கு பலன் கிடைத்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் இந்த நாளை நினைத்து பார்ப்பார்கள். அயோத்தியில் தெய்வீக அனுபவத்தை நான் உணர்கிறேன். கோவில் கட்டுவதற்கு ஏற்பட்ட கால தாமதத்திற்கு ராமரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ராமரின் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா புதிய வரலாறு படைத்து வருகிறது. ராமரின் ஆசீர்வாதத்தால் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் நேற்று வழிபட்டேன். ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோவில்களில் பிரார்த்தனையில் ஈடுபட்டேன். ஒட்டுமொத்த நாடும் ராமர் கோவில் விழாவை தீபாவளி பண்டிகை போல கொண்டாடுகின்றனர். கடந்த 11 நாட்களில் பல மாநிலங்களில் பல்வேறு மொழிகளில் ராமாயணத்தை கேட்டேன். ராமர் கோவில் இந்தியாவின் அமைதி ஒற்றுமைக்கான அடையாளம். ராம் என்பது யாரையும் எரிக்கும் நெருப்பல்ல, சக்தியை கொடுக்கும் ஆற்றல். ராமேஸ்வரம் முதல் சரயு நதிக்கரை வரை ராமநாமமே ஒழிக்கிறது. அயோத்தியில் நிறுவப்பட்டது ராமரின் சிலை மட்டுமல்ல, நாட்டின் கலாச்சாரமும் தான் என கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சுமார் 2000 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து பாலராமரை வழிபட்டார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு அரசியல் கட்சியினர், நடிகர்கள், பிரபலங்கள் என கலந்து கொண்ட நிலையில் திமுகவினருக்கும் பாஜக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் இது குறித்து அமைச்சர் உதயநிதி கூறியது பாஜகவினருடைய கோபத்தை ஏற்படுத்தியது. ராமர் கோவில் திறப்பை திமுக எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் மசூதியை எடுத்துவிட்டு கோவில் கட்டியதால் தான் அதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் உதயநிதி கூறியிருந்தார். இதையடுத்து பாஜகவின் தேசிய தலைமை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து இந்த அநியாயக்காரர்களை அடையாளம் காணுங்கள் என்றும், ராமர் கோவிலை எதிர்த்து சனாதன தர்மத்தை மீண்டும் அவமதித்திருப்பதாக இந்தியில் போடப்பட்டிருந்தது. பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தி தெரியாது போடா என்ற வாசகம் அடங்கிய டி ஷர்ட் அணிந்திருக்கும் தனது புகைப்படத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அயோத்தி கோவிலில் ராமர் சிலையின் கண்களில் கட்டப்பட்டுள்ள துணியை அகற்றும் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற்றது. நகை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பாலராமருக்கு பிரதமர் மோடி விசேஷ பூஜைகளை செய்தார். பின்னர் பாதங்களில் தாமரை மலர்களை தூவியும் தீபார்த்தனை காண்பித்து வழிபாடு செய்தார். தொடர்ந்து அயோத்தியில் பேசிய பிரதமர் மோடி, ராமர் இனி கூடாரத்தில் வசிக்க வேண்டிய நிலை இருக்காது என்றும், நூற்றாண்டு கால தியாகங்கள் மற்றும் காத்திருப்புக்கு பலன் கிடைத்துள்ளது என கூறினார். மேலும் மக்கள் அனைவரும் வீடுகளில் மாலை ஸ்ரீராம தீபத்தை ஏற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனிடையே வீட்டில் யாரும் கற்பூரம் ஏற்றவில்லை என்றால் அனைவரும் தீவிரவாதிகள் என இயக்குனர் பாரஞ்சித் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்ற ப்ளூ ஸ்டார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசியதாவது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நிச்சயம் தமிழ் சினிமாவில் நல்ல படமாக ப்ளூ ஸ்டார் இருக்கும். இன்றைக்கு முக்கியமான நாள். வீட்டில் யாரும் கற்பூரம் ஏற்றவில்லை என்றால் எல்லாரும் தீவிரவாதிகள் தான். அந்த அளவிற்கு இன்றைக்கு பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. தீவிரமான காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5-10 ஆண்டுகளில் நாம் எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்கப் போகிறோம் என்ற பயம் இருந்து கொண்டிருக்கிறது. பிற்போக்குத்தனத்தையும் மதவாதத்தையும் அளிக்கும் கருவியாக சினிமாவை பயன்படுத்துகிறோம். இந்தியாவை மோசமான காலகட்டத்தில் தள்ளிவிடாமல் இருக்க நம்மால் முடிந்ததை செய்வோம் என கூறினார். அயோத்தி கோவிலில் ராமர் சிலையின் கண்களில் கட்டப்பட்டுள்ள துணியை அகற்றும் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற்றது. நகை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பாலராமருக்கு பிரதமர் மோடி விசேஷ பூஜைகளை செய்தார். பின்னர் அயோத்தியில் பேசிய பிரதமர் மோடி, ராமர் இனி கூடாரத்தில் வசிக்க வேண்டிய நிலை இருக்காது என்றும், நூற்றாண்டு கால தியாகங்கள் மற்றும் காத்திருப்புக்கு பலன் கிடைத்துள்ளது என கூறினார். இந்த நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக சச்சின், விராட் கோலி, சாய்னா நேவால் உள்ளிட்ட விளையாட்டு நட்சத்திரங்களும், ரஜினிகாந்த், விக்கி கௌசல், கத்ரீனா கைஃப், ரன்பீர் கபூர், அலியா பட், ராம்சரண், சிரஞ்சீவி உள்ள நடிகர்கள் உட்பட இந்தியாவில் உள்ள முக்கிய பிரபலங்கள் அயோத்தியில் குவிந்தனர். மேலும் நேரில் வர இல்லாத பிரபலங்கள் சமூக வலைதளம் மூலமாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் விஷால் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதாவது, வாழ்த்துக்கள் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களே, உங்களின் மற்றொரு சிறந்த சாதனை இந்த மகத்தான தருணத்திற்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த அனைவருக்கும் ராமர் கோவில் பல ஆண்டுகளாக நினைவு கூறப்படும். சல்யூட். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என குறிப்பிட்டுள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் பொது
பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களால் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அந்த வகையில் தமிழக கோவில்களில் பாஜகவினரால் சிறப்பு பூஜைகள் செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் ராமர் கோவிலுக்கான சிறப்பு பூஜைகளை செய்ய அனுமதிக்கக்கூடாது என்று இந்து அறநிலையத்துறை சார்பில் வாய்ப்பு உத்தரவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் இதுபோன்று எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்திருந்தார். இதனிடையே தமிழக கோவில்களில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நேரடியில் முடிவெடுப்ப உத்தரவு கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக பாஜக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமர் கோவில் நிகழ்ச்சியை தமிழக கோவில்களில் நேரலை செய்ய சட்டப்படி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வாய்மொழி உத்தரவை கேட்டு காவல்துறையினர் செயல்படக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் ஜனவரி 29 பதிலளிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இதனிடையே அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராமர் கோவில் நிகழ்வை நேரலை செய்ய எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என தமிழக அரசு வாதிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அடுத்த மாத இறுதியில் தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளும் தேர்தல் குழுக்களை அமைத்து வருகின்றன. அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அதிமுக சார்பில் குழுக்களை அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது தொகுதி பங்கீட்டுக் குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சாரக்குழு, தேர்தல் விளம்பரக்குழு ஆகிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீட்டுக் குழுவில் இடம்பெற்றவர்களின் விவரம் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், டி ஜெயக்குமார், சி வி சண்முகம், சிம்மலை, பா வளர்மதி, ஓ எஸ் மணியன், ஆர் பி உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் பிரச்சாரக் குழுவில் இடம்பெற்றவர்கள் தம்பிதுரை, செங்கோட்டையன், தலவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால், கே பி அன்பழகன், காமராஜ், கோகுல இந்திரா, உடுமலை கே ராதாகிருஷ்ணன், என் ஆர் சிவபதி. தேர்தல் விளம்பரக்குழுவில் இடம்பெற்றவர்கள் விவரம் சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, பி வேணுகோபால், வி பி பி பரமசிவம், ஐ எஸ் இன்பதுரை, எஸ் அப்துல் ரஹீம், வி வி ஆர் ராஜ் சத்யன், வி எம் ராஜலட்சுமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.